இன்னும் 10 நாட்கள்ல ஜனவரி 9ஆம் தேதி தர்பார் திரைப்படம் உலகம் முழுக்க வெளியாகி எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டா அமைய போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில தர்பார் திரைப்படம் பற்றின ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல் வந்து இப்ப கிடைச்சிருக்கு. நேற்றைய இன்டர்வியூல இந்த தகவல் வந்து வெளியாயிருக்கு. என்ன அப்படின்னா, ஏஆர் முருகதாஸ் அவர்கள் முதல்ல ஒரு திட்டமிட்டு இருந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, சந்திரமுகி திரைப்படத்தில் நம்ம பார்த்து ரசித்த ரெண்டு சூப்பர் ஸ்டாருடைய கேரக்டர்ஸ், ஒன்று சரவணன் அதாவது டாக்டர் கேரக்டர், இன்னொன்று வேட்டையன். அந்த வேட்டையன் அப்படிங்கிற கேரக்டர் ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே சந்திரமுகி திரைப்படத்தில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஒரு சில நிமிடத்திலேயே சூப்பர் ஸ்டார் பண்ணக்கூடிய அந்த வில்லத்தனத்தை வந்து இந்த நிமிஷம் வரைக்குமே நம்மளால் மறக்க முடியாது. படம் முடிஞ்சு சந்திரமுகி முடிஞ்சு வெளியில் வரும்போது கூட எல்லாருடைய மனசுலையும் சந்திரமுகி கேரக்டரை விட வேட்டையன் கேரக்டர் அதிகமாக நிற்கிற அளவுக்கு சூப்பர் ஸ்டார் வந்து மிரட்டி எடுத்திருப்பாங்கன்னே சொல்லலாம். அந்த வேட்டையன் கேரக்டரையும் அந்த டாக்டர் கேரக்டரையும் சந்திரமுகி திரைப்படத்திலேருந்து ஒரு பேஸாக வச்சு ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்கி டெவலப் பண்ணி ஒரு படம் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் முதல்ல முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு சில காரணங்கள்னால இந்த எண்ணத்தை கைவிட்டுட்டு ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தர்பார் திரைப்படத்துக்கான அந்த ஸ்கிரிப்டை வந்து உருவாக்கி பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்படும் போதே நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். மறுபடியும் ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் படம் பண்ணுவதற்கான வாய்ப்பு வந்து ஏற்பட்டது அப்படின்னா, அப்போ கூட ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை வச்சு டெவலப் பண்ணி அந்த படத்தை வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் நடந்தது அப்படின்னா, கண்டிப்பாக அந்த வேட்டையனுடைய அட்டுழியம் அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டார் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மிகப்பெரிய ஒரு அளப்பறையாக வந்து ஸ்க்ரீனில் இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாதுன்னு தான் சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம், தர்பார் திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான மெசேஜ் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஏற்கனவே தர்பார் ட்ரெய்லர் சமயத்தில் ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தோம். அதிலேயே சொல்லியிருந்தோம், டிசம்பர் 16ஆம் தேதி தர்பார் ட்ரெய்லர் வெளியாகிருந்தது. அதே டிசம்பர் 16ஆம் தேதி 2012 வருஷம் தான் எல்லாரையுமே மிகப்பெரிய அளவில் சோகத்தில் ஆழ்த்தின ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடந்தது. நிர்பயா அவங்களுடைய அந்த கொலை, கிட்டத்தட்ட 5-6 பேர் சேர்ந்து அவங்கள பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொலை செய்த அந்த நிகழ்வு அப்படிங்கிறது எல்லாரையுமே மிகப்பெரிய அளவில் சோகத்தில் வந்து உள்ளாக்கினதுன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த செக்ஷுவல் கிரைம்ஸ்க்கு எதிரான ஒரு சூப்பரான மெசேஜையும் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தர்பார் திரைப்படத்தில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ உறுதியாயிருக்கு. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் சூப்பர் ஸ்டாருடைய படத்தில் இருக்கிறது அவ்வளோ ரொம்ப சூப்பரான விஷயம் தான் நம்ம சொல்லணும். காரணம், சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு நபர் இந்த மாதிரி ஒரு மெசேஜை வந்து ஒரு படத்தில் சொல்லும்போது கண்டிப்பாக அதற்கான ஒரு ரீச் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாதுன்னு தான் சொல்லணும். இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, நம்ம பார்த்து ரசித்த இன்னமும் ரசிச்சுட்டு இருக்கிற தர்பார் ட்ரெய்லரை கட் பண்ணது ஒரு ஹிந்தி ட்ரெய்லரை கட் பண்ணக்கூடிய கம்பெனி தானாம். காரணம், இந்த ட்ரெய்லரை கட் பண்ணதே சூப்பர் ஸ்டாருடைய ஹிந்தி மார்க்கெட்டை மைண்டில் வச்சுட்டு தான் அந்த ட்ரெய்லர் வந்து முழுசாக வந்து கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இப்போ வெளியாயிருக்கு. அதே மாதிரி நயன்தாரா அவர்களுடைய கேரக்டர் தர்பார் திரைப்படத்தில் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவலும் இப்போ வெளியாயிருக்கு. அவங்க ஒரு கட்டிடக்கலை வல்லுநராக, ஒரு ஆர்கிடெக்டாக தர்பார் திரைப்படத்தில் நயன்தாரா அவர்கள் வந்து வராங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இப்போ வந்து வெளியாயிருக்கு. இப்போ தலைவர் 168 திரைப்படத்துக்காக சூப்பர் ஸ்டார் ஹைதராபாத்தில் ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு ஏற்ற மாதிரியே லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஜனவரி 3ஆம் தேதி தர்பார் திரைப்படத்திற்கான தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அப்படிங்கிறது ஹைதராபாத்தில் நடக்க போகுது. ஷில்பா கலா வேதிகா அப்படிங்கிற இடத்துல சூப்பர் ஸ்டார் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்க போகிறாங்க. தலைவர் 168 ஷூட்டிங்கில் சூப்பர் ஸ்டார் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய அதே ஹைதராபாத்லேயே இந்த நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் கலந்துக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே ட்ரெய்லர் லான்ச் மும்பையில் நடைபெற்றது. இப்போ தெலுங்குக்கான ப்ரீ ரிலீஸ் அப்படிங்கிறது ஹைதராபாத்தில் வந்து பண்றாங்க ஜனவரி 3ஆம் தேதி அன்னைக்கு. 2 மணி நேரம் 37 நிமிடங்கள் ஓடக்கூடிய தர்பார் திரைப்படம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மிகப்பெரிய ஒரு சோஷியல் மெசேஜோட, நல்ல என்டர்டெயின்மெண்ட்டோட, சூப்பரான ஃபைட் சீக்வன்சஸோட எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான சூப்பர் ஸ்டாருடைய படத்தை பார்த்துட்டு தொடர்ச்சியாக அதை கொண்டாடக்கூடிய ஒரு தருணமாக அந்த படம் வந்து இருக்க போகுது அப்படிங்கிற சந்தேகமே கிடையாதுதான் சொல்லணும். நீங்கள் தர்பாருக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் அப்படின்னு தொடர்ச்சியாக பெற தமிழ் பிழையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.